லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐயோ, அதெல்லாம் நிறைய வாங்கி அதான் திட்டுன்னு வாங்கியிருக்க மாட்டேன். யாரு என்ன பேசினாலும் அவர் வாயில ஒரே வர பேர் மோகனா. சார், நான் சத்தியமா இருக்கிற அதிகப்பட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்றதுன்னா என்னோட பெரிய மருமக கேரக்டர் ஸ்வேதா. அந்த ஸ்வேதா பண்ற டார்ச்சருக்கு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஜானமா. சோனு, ஷூட்ல இருக்கியா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேச முடியுமா? வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு டிரஸ் கூட எடுத்துக்கல, நான் வெளில வந்துட்டேன். சரி, நீ இருப்பியா? உங்க வீட்டுக்கு வரலாமா? எதுக்கு நீங்க வரீங்க? நான் இப்ப வெளியில இருக்கேன். நான் போல. ஆயிரக்கணக்கில் சாரி வச்சுருக்கீங்களா? நூற்றுக்கணக்கில் வச்சுருக்கீங்களா? இன்னும் 1000 தொடலை, ஆல்மோஸ்ட் தொற்றுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எந்த கம்பெனியும் வந்து சீரியல்லாம் வந்து சாரீஸு காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சில இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க, முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் எங்களை மாதிரி அம்மா கேரக்டர்ஸு மற்ற இதில் இருக்கவங்க மேக்ஸிமம் இப்போலாம் கொடுக்கறதே இல்லை. அதுதான் உண்மை சொல்லப்போனால். அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கணும். 3 ரூம் இருக்குன்னா 3 ரூமில் இருக்க கபோர்டு ஃபுல்லாக என்னது மட்டும்தான் இருக்குது. அவங்களதெல்லாம் வெளியில் தான் கிடக்கு. எவ்வளோ? லட்சமா, கோடியா? எது சாரியோட ரேட்டா? மொத்தமாக. மொத்தமாவா? கோடிகளா? அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் நான். லட்சத்தில் வேணா இருக்கலாம். ஓகே, மொத்தமாக சேர்க்கும் போது 1000 சாரி இருக்கும்போது 1,00,000 தொடர மாதிரி தொடலாம். இப்போ ஜானுக்கிட்ட காசு இருக்கும்போது எங்க போய் சாரி வாங்குவீங்க? காசு இல்லாதப்போ இந்த இடத்துல போய் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கலாம்னா எங்க போய் பர்சேஸ்? நான் இருக்கிறது போரூருங்கனால என்கிட்ட காசு இருந்தா நான் வந்து ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணுவேன். ஓகேவா? காசு இல்லைன்னா நேரா போய் வாங்குவேன். இங்க போரூர்னா போரூர்ல ஒரு பெரிய கடை ஒன்று இருக்கு, போவேன், உள்ள போவேன். போன உடனே வாங்க மேம், வாங்க மேம் அப்படின்ட்டு, மேம் இந்த சாரி அந்த சாரின்னு அதெல்லாம் கட்டாது. நானே பார்த்துக்கிறேன். நான் எது வேணும்னு சொல்கிறேனோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் அப்படியே போயிட்டு வந்து இருக்கிறதுலையே கம்மியாக என்ன ரேட் இருக்கோ அந்த சாரி தான் எடுப்பேன். அதுதான் என்னோட அதிகபட்சமாக. நான் வந்து அந்த பெரிய ஷோரூமில் போய் வாங்குற ஒரு சாரியோட ரேட் என்ன, 236 ரூபா ஒரு சாரியோட ரேட். ஓகே, இந்த சாரியோட விலை எவ்வளோ? இந்த சாரியோட விலை எவ்வளோ இருக்கும் நீங்க சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஒரு 2000? 2000? அம்பிட்டு அழகாவா இருக்கு. 1000? இல்ல, அதுல இருந்து ஒரு ஜீரோவை கட் பண்ணுங்க. 100 ரூபாயா? ஆமா, நம்புற மாதிரி எல்லாம் சும்மா. சத்தியமா, அம்மா சத்தியமா, இந்த சாரியோட ரேட்டு 100 ரூபாய்தான். லைனிங் அப்புறம் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா ஸ்டார்டிங்கே 900 ரூபீஸ், 800 ரூபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் ஏழப்பட்டவங்க, சாரி எங்கேருந்து போய் 1000 கணக்கில் எடுக்கிறது? 100 ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஷூட்டிங்கில் இருக்கும்போது மெயினாக அந்த ஹேருக்கு வந்து லைட் அடிக்கிறதா இருக்கட்டும், அயன் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி கர்லிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஹேருக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா அடர்த்தியாக வச்சுருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா வழக்கு ஒரு பிரச்சனை. சத்தியமா சொல்றேன், நான் வந்து என் ஹேர் ட்ரெஸ்ஸர் உண்மையாவே பாவம். ஏன்னா நான் அவங்களை என் ஹேர்ல எந்த சீரம் போட விட மாட்டேன், ஜெல் அப்ளை பண்ண மாட்டேன், ஸ்ப்ரே அடிக்க விட மாட்டேன், எதுவுமே இது பண்ணேன். முக்கியமா இந்த அயனிங்கு இது கர்லிங்கு இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு பக்கத்துல ஒரு அருவாலை வச்சிருக்கீங்க. இல்ல, நான் கை எப்படி வச்சுக்குவேன்? வேணா மேம், கொஞ்சம் மட்டும் வேணும் மேம், இங்க எல்லாம் கொஞ்சம் ஃபிஸியா இருக்கு மேம், கொஞ்சம் இது ஜெல் போட்டுக்கிறேன். நான் ஒண்ணு வேணாம், வாட்டர் ஸ்ப்ரே அடிக்கணுவேன். அதுதான் நம்மளோட இது. ஸோ சின்னதுல இருந்தே நிறைய பராமரிச்சுட்டாங்க, அது அப்படியே இப்ப இருக்கு, ஆனா போய்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் பராமரிக்கணும். கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட ஒரு வித்தியை கத்து வச்சிருப்பீங்களா? இந்த ஹோம்மேட் ரெமெடி, இந்த மாதிரி ஹோம்மேட் ரெமெடி அப்படின்னா எங்க வீட்டுல வந்து இந்த செம்பருத்தி இலையை ஆட்டி தலைக்கு தேய்ச்சி குளிக்க வைக்கிறது,
அப்புறம் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அதை ஆட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நாங்க தலைக்கு வந்து இது பண்றது. இப்போ ஆட்டுறது நீங்க கொஞ்சம் ஃபுல்லா சொன்னீங்கன்னா மக்கள் ஃபுல்லா சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம்தான். நமக்கு தலைக்கு வந்து சீயக்காய், அந்த மாதிரி வெந்தயம், செம்பருத்தி இலை, இதெல்லாம் வந்து நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி, இன்னைக்கு ஆட்டுக்கல்லாம் யாரும் ஆட்டுறது இல்லை, ஸோ மிக்சியில் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னாலே முடி நல்ல இதாக இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம். அதுவும் ஒரு இது தானே, அதுக்கும் தேவையானதெல்லாம் கொடுக்கணும்ல. ஸ்கின் கேர் எல்லாம் வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் பார்லர்லாம் ஜாஸ்தி போனதில்லை, நான் போகவும் மாட்டேன். ஸ்கின் கேரும் இதே மாதிரி தான், வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள் தான். நம்ம உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸில் போட்டு, அப்புறம் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா உடனே இம்மிடியட்டாக நம்ம ஃபேஷியல் ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா, கேரட்டு தயிர் ரெண்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் அரைச்சிட்டு அதை ஃபேஸில் ஒரு பேக் போடலாம். இங்கே கனெக்டில் இங்கெல்லாம் போட்டு ஒரு 10-20 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணால் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும். இன்றைக்காவது டைரக்டர்கிட்ட செம்மையாக திட்டி சீரியஸ் ஆகி நீங்க இருப்பாங்களோ அவங்களதான் வெளில போக சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் இங்க. அது அதுவும் என் பெரிய மருமக கேரக்டர் ஆகல, நான் சொல்லாத இடமே இல்ல. என்னோட இருக்கிற அதிகபட்சம் என்னை வந்து டார்ச்சர் பண்றதுன்னா என்னோட பெரிய மருமக கேரக்டர் ஸ்வேதா, அதே ஸ்வேதா தான். அந்த ஸ்வேதா பண்ற டார்ச்சருக்கு அளவே இருக்காது. ஓகே, ஸ்வேதா உங்களுக்கு ஒரு பிராங்க் கால் பண்றீங்களா? ஐயோ, இப்ப அவன் எங்க இருக்கா தெரியலையே. ஓகே பண்ணிடுவோம். ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுல, நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம ஏதாவது கேட்டோம்னா உடனே சொன்ன பேச்சு கேட்காம அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இதா பேசி பேசி வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துக்கல, நான் வெளில வந்துட்டேன். சரி நீ இருப்பியா, உன் வீட்டுக்கு வரலாமா, அட்லீஸ்ட் உன் வீட்லயாவது இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்கலாம். ஐயோ நீங்க வர, நான் பெங்களூர்ல இருக்கேனே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், எங்க போறதுன்னு என்ன, எதுக்கு நீங்க வரீங்க, என்ன முதல்ல என்ன ஆச்சு, முதல்ல ரிலாக்ஸ் ஆக, எங்க இருக்கீங்க நீங்க? நான் இப்ப வெளியில இருக்கேன். வெளியிலனா எங்க? ஃப்ளாட்டோட இது தாண்டி நடந்து வந்துட்டேன். வந்தீங்க செஞ்சு ஃப்ளாட்டுக்கு போங்க. நான் போல. லூசா நீங்க போங்க. இது பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க ஃப்ளாட்டுக்கு போங்க. இல்ல அவன் பூட்டிட்டு போயிட்டான், நீங்க வெளில போங்கன்னு என்ன துரத்தி விட்டான். ஏ ஆமா, அதை இனிமே அவர் தான் இங்கே இருப்பானா, நான் இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்னை ரொம்ப கொஷின் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு அம்மாவாகவே நடந்துக்கலாம், நீங்கள் முதல் வெளில போங்கன்றான். என்ன சுபாஷ்? தெரில எங்கே போயிட்டோங்கன்னு தெரில. பப்பு இல்லை, பப்பும் வெளியில் போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருந்தேன், நானும் அவனும் தான் இருந்தோம். ஆனால் அது ஏதோ ஏதோ பேசி பேசி பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு சோனு. ட்ரெஸ்ஸு கூட எதுவுமே எடுத்துட்டு வரல. சரி நான் இருந்தால் ஒன்று அட்லீஸ்ட் ஒன் ட்ரெஸ் எனக்கு ஏதோ ஓரளவுக்காவது பத்தும், ஏதோ போட்டுக்கலாம்னு நினச்சேன். இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணீங்களா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லை யாருக்கும் ஃபோன் பண்ணல. முதல்ல மீன் அவனுக்கு வந்து சாவி ஸ்பேர் கீ இல்லையா உங்ககிட்ட? நீங்க ஏன் வரணும் வீட்டை விட்டு, லூசா நீங்க சொல்லுங்க.
சோனு நீ டென்ஷன் ஆயிட்டியா? டென்ஷன் ஆனியா? சாரி ஐயோ சரி திட்டிடு, என்ன திட்டணுமா திட்டு. இந்த பிரிக்க போற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே வீங்கிற மாதிரிதான் இருக்கு. என்ன பிரிச்சு எடுப்பா பரவாயில்ல சரி ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சாரி பைத்தியம். ஐயோ வாயிலடி 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 ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத ஏதாவது சரி ஓகே எனவே தேங்க்யூ சோ மச். நல்லதான நீ முதல் ரெண்டு தடவை போன் அடிக்கல என் மானம் போயிருக்கும். ஓகே நான் பண்ணா நீ போன் எடுக்கிற ஒரே ஆள் நீ ஏதோ இருக்க என்ன அப்படி சொல்லிட்ட நீ எடுப்ப. ஐயோ இருக்கா இப்ப அவ ஏதோ சரி ஓகே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குன்றதுனால கொஞ்சம் டீசென்டா பேசிட்டா. இதுக்கே பாத்தீங்களா டீசென்ட்லயே வந்து பைத்தியம் லூசு வரும். ஆனா சம்மத்தே உண்டு எனக்கு அட்டி பின்னுவா அது மட்டும் தெரியும். சரி ஓகே சிறப்பா வந்த வேலைய முடிச்சிட்டீங்களா ஹாப்பி. சரி ஓகே அடுத்தது வந்து இப்போ நிறைய இந்த இன்டர்வியூல பாக்கும்போது பேசும்போது உங்க சன்ஸ் பத்தி தான் நிறைய பேர் பேசுவீங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு உங்க வீட்ல பசங்க இருக்காங்களா? இருக்காங்க ஒருத்த மட்டும் இருக்கான் வீட்ல. அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு பலபல கேள்விகளா. சின்ன குழந்தை இல்ல பாஸ். ஓ சின்ன குழந்தை பையன். ஓ பெரிய பையனா? ஆமா. சரி அவரை கூப்பிட்டீங்கன்னா நம்ம அவர்கிட்டயும் ஒரு பேச்ச போட்டுடலாம். எப்படியோ ஏதோ பண்ண போறீங்க. ஓகே சுபாஷ். அதாவது நிறைய டார்ச்சர் அதாவது உங்களை பாசிட்டிவாக சொன்னாங்க சில பல விஷயங்களும் சொன்னாங்க. சரி இப்போ வந்து அம்மாவை பற்றி உங்ககிட்ட தான் கேட்டுருக்கோம். அம்மா வந்து வீட்டில் எப்படி வெளியே வந்து ஒரே ஜாலியாக இருக்கிற மாதிரி கலகலன்னு பேசுறாங்க பட் வீட்டில் அம்மா சீரியஸாக ஜாலியாக இருப்பாங்க? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு முக்காவாசி பேரத்தில் பொறாமப்படுற ஒரு ஆளாக தான் என் அம்மா இருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.